Hi friends, welcome to Hasi tutorial. In the video, la pattu kaun eppadi stitch pandradha paaka porom. Idu pair suit ilaku babies ku potta romba cute a irukum. Idu stitch pandradha romba easy da. Enoda channel first time paakradha irundha subscribe panikonga. Vaanga video ku la polam. First sleeve stitch panikalam. 1 by 1 stitch panna kandipa nama finish pandradhukku romba easy a irukum. Lining oda piece vachi stitch pannikalam. Mala ora adi potuttu thirupikalam. இதே மாதிரி என்ட்ரன்ஸ்ல ஒரு அடி போட்டுக்கோங்க. இதே மாதிரி கார்னர்ல ஃபுல்லா அடிச்சிட்டு எக்ஸஸ் பீஸ கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபிளிப் பிடிக்கலாம். குட்டி குட்டியா ஃபிளிப் பிடிச்சுக்கோங்க. நிறைய ஃபிளிட் வச்சா பஃப் சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பிடிச்சிக்கோங்க, குட்டி குட்டியாக பிடிங்க. இதே மாதிரி கீழேயும் ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஜருகை வச்சுக்கலாம். பட்டு கவுன் ஸ்டிச் பண்ணாலே கண்டிப்பாக இந்த ஜருகை இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியாது. இதுதான் அதிக லுக்கு கொடுக்கும். ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேக் நெக் எடுத்துக்கலாம். அதுக்கு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு திருப்பி எடுத்து சுற்றி வரைக்கும் அடி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதே மாதிரி ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு எக்ஸஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு சைடும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பட்டன் அண்டு அதாவது கொக்கி வைக்கிறது அது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரியே எடுத்துக்கோங்க. ஒன் சைடு 3 இன்ச், இன்னொரு சைடு 2 இன்ச் அப்படி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 இன்ச்சில் டாட் பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பேபி ஃப்ராக்கு டாட் பிடிச்சா தான் க்யூட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரெண்ட் நெக் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்லேயும் அப்படி தான், நெக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருப்பி விட்டுட்டு சுற்றி வரைக்கும் அடி போட்டுக்கோங்க. இதே மாதிரி திருப்பிட்டு மேலே ஒரு அடி போட்டுக்கோங்க.
சுற்றி அடிச்சுட்டு எக்ஸஸ் பீஸை கட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 3 இன்ச்சஸில் ரெண்டு சைடும் டாட் பிடிச்சுக்கோங்க. நெக்குக்கு டிசைன் வைக்கிறதுக்கு 3 இன்ச்சில் கிளாத் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அடித்து எடுத்துட்டு விரல் பிடிச்சுக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு சைடுக்கும் பிடிச்சிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அடிச்சுட்டு மேலே ஜருகை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு சைடும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஷோல்டர் சேர்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவை இது கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு கிளாத் இப்படி மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எந்த பீஸரும் இல்லாமல் இருக்கும். அப்புறம் இதே மாதிரி ஃபிட் எடுத்துக்கோங்க. கீழே ஸ்கர்ட்க்கு 1 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. ஹிப் சைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. வச்சு பார்த்துக்கோங்க. ஃப்ராக் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிசர் இருக்காது. ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேல் போர்ஷன் கீழ் போர்ஷன் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ரவுண்டாக அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.